வணக்கம் நண்பர்களே. ஐந்து மாநில தேர்தல் அப்படிங்கிற அந்த வார்த்தையை மையப்படுத்தி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அரசியலமைப்பு சட்டத்தில் ஐந்து சட்ட திருத்தங்களை செய்ய போகிறோம். ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஏற்பாடுக்கு தயாராகிட்டு இருக்கு பாஜக அப்படிங்கிற மாதிரியான அறிவிப்பு ஒன்று வந்ததுன்னா அதை மக்களாகி நீங்கள் ஏற்றுப்பீங்களா மாட்டீங்களா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஓட்டு போட்டு நம்ம தேர்ந்தெடுத்த ஒரு மாநிலங்களுடைய சுயாட்சிக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய ஒரு வார்த்தையா ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற விடயம். இதை பற்றி தான் இன்றைக்கி ஃபுல் ஃபுல் பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு நித்தம் நித்தம் உங்களுடைய வீடியோக்கள் வந்து வந்து சேரும். இப்போது பிரதமர் நரேந்திர மோடியினுடைய ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. பிரதமர் அப்படிங்கிற வார்த்தையை தாண்டி அதிபர் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆசைப்படுகிறாரா பிரதமர் நரேந்திர மோடி அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கேட்க வேண்டிய தேவை இருக்குது. 2035 வரைக்கும் நான் தான் ரஷ்யாவினுடைய பிரதமர்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய புட்டின் மாதிரி அடுத்து ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஜனநாயகம் அப்படிங்கிற மாண்பை குலைக்கக்கூடிய நடவடிக்கைகள்லையும் மதச்சார்பின்மை அப்படிங்கிற வார்த்தையை எப்படி இந்தியாவில் உச்சநீதிமன்றம் சுட்டிக்காட்டிய முதல் வார்த்தையை அரசியல் சாசனத்தினுடைய அடிப்படை கோட்பாடு அப்படிங்கிற மதச்சார்பின்மையை இந்திரா காந்தி அரசியலமைப்பு சட்டத்தில் எப்படி சேர்த்தாங்களோ அதை இன்ன வரைக்கும் எப்படி பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற வார்த்தையை மையப்படுத்தி இந்தியாவில் இனிமே மாநிலங்களுக்குன்னு தனியாக தேர்தல் நடக்காது, இந்த மாநிலங்களுக்கு தேர்தல் அப்படி நடக்காது, ஒட்டு மொத்தமாக இந்தியாவில் நாடாளுமன்றம் சட்டமன்றம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான தேர்தல் அப்படின்னு நடந்ததுன்னா மக்களாகிய நீங்கள் ஏற்றுப்பீங்களா? நாடாளுமன்றத்துக்கு ஒரு சில பேர் வந்து எம்பியை தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து அவங்க நல்லாட்சி கொடுக்கலை அப்படிங்கும்போது அந்த கட்சியை தூக்கி போட்டுட்டு சட்டம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நம்ம அதுக்கு ஓட்டு போடாமல் இருப்போம், கரெக்டாக அந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கும். ஏன்னா அந்த இன்பிட்வீன் கேப்பில் மக்களுடைய மனசு மாறும், காட்சிகள் மாறும், ஆட்சிகள் மாறும். இதுதான் நம்ம சந்திக்கக்கூடிய நிகழ்வுகள். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஸ்டேட்மெண்ட் இங்கே திராவிட கட்சிகள் மட்டுமே ஆண்டு கொண்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற அந்த வார்த்தையை மையப்படுத்தி 1951 to 1967 வரைக்கும் இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான தேர்தல் தான் நடந்தது. நாடாளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் ஒரே நாளில் நடக்கும். 1967 பிறகு என்ன ஆச்சு, ஏன் மாறினது அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. இப்போ நம்முடைய நாடாளுமன்றமே 6 முறை, மக்களவை வந்து 6 முறை கலைக்கப்பட்டிருக்கு. அப்போ மக்களவை கலைக்கப்படும் போது மாநிலங்களில் சுயாட்சி அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருக்கு. அப்போ இந்த மாநிலங்கள் ஆட்சி காலம் அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்கும். அதற்கு பிறகு திடுதிப்பு மாநிலங்களில் மாநிலங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி கலைக்கப்படும். இப்போது ஒரு குறிப்பிட்ட பீரியடில் வந்து எமர்ஜென்சி பீரியடில் ஆட்சியெலாம் கலைக்கப்பட்டது, அப்படியும் வந்து ஆட்சி மாற்றங்கள் நடந்தது. அப்போது சட்டமன்றங்களுக்கு ஒரு தேதியிலையும் மக்களவைக்கு ஒரு தேதியிலையும் தேர்தல் நடந்த காலங்கள் மாறி போயிடுச்சு. அப்போ 1951 to 1967 மட்டும்தான் ஒரே மாதிரியான தேர்தல் நடந்தது. அதற்கு பிறகு சூழ்நிலை காரணமாக ஆட்சிகள் கலைக்கப்பட்டதால் மத்தியிலும் மாநிலங்களும் வெவ்வேறு தேதிகளில் கலைக்கப்பட்டதுனால இப்போ மறுபடியும் வெவ்வேறு நாட்களில் நம்ம தேர்தலை சந்திக்கக்கூடிய சூழல் இருக்குது. இதை மறுபடியும் மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுது பாஜக அரசு. செப்டம்பர் 18 22 வரைக்கும் ஒரு 5 சிறப்பு நாடாளுமன்றத்தை கூட்டுறாங்க. இந்த கூட்டத்தில் தான் மசோதா நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான மசோதாவை தாக்கல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. சரி, இப்போ இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தேர்தல் செலவு கம்மியாக போகுதான்னு கேட்டால் அதே செலவு தான் ஆக போகுது. அப்புறம் என்னத்துக்குப்பா மறுபடியும் தேர்தல் நடத்துகிறாங்க, ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிற கான்செப்டை ஏன் கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டால் இது ரிலேட்டடாக உச்சநீதிமன்றத்தில் எஸ்ஆர் பொம்மையனுடைய வழக்கில் வந்து சுட்டிக்காட்டிய உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சுட்டிக்காட்டினது என்ன அப்படின்னா, இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை வந்து கிரிட்டிசிசம் பண்ணுற மாதிரி, கிண்டல் பண்ணுற மாதிரி, கேலி பண்ணுற மாதிரி, மக்களுடைய வாக்குகளை அசிங்கப்படுத்துகிற மாதிரியான விஷயம் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது அப்படிங்கிற வார்த்தையை உச்சநீதிமன்றமே சுட்டிக்காட்டியிருக்கு. இன்னொரு புறம் இப்போது
நாடாளுமன்ற இப்போ இது சாத்தியப்படுத்துறதுன்னு ஒன்று இருக்குல்ல, இப்போ நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலோட இதை செஞ்சிட முடியுமான்னு கேட்டால், நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவரோட ஒப்புதலோட அதை கலைச்சிடலாம். 356 சட்டப்பிரிவு மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ 356 அந்த நம்பரை பயன்படுத்தி மாநிலங்களில் ஆட்சியை கலைச்சு அதற்கு பிறகு தேர்தலை அமல்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. நாடாளுமன்றத்திலையும் இப்போ 3:2 அப்படின்னு சொல்லிட்டு இந்த விகிதாச்சாரத்தின் அடிப்படையிலையும் பெரும்பான்மை யாருக்கு இருக்கோ அவங்களால மசோதா நிறைவேற்ற முடியும். மக்களவையில் வாய்ப்பு அதிகம், ஆனால் மாநிலங்களவையில் பாஜகவுக்கு சின்ன நெருக்கடிகள் இருக்குது இந்த மசோதாவை தாக்கல் பண்ணி வெற்றி பெறுவதில். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தொடர்ந்து அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள், காங்கிரஸ் சைடில் இந்தியா கூட்டணி சைடில் சொல்லக்கூடிய விஷயங்கள், இந்தியா கூட்டணியை பார்த்து பாஜக பயப்படுது. ஏற்கனவே பாட்னாவில் கூட்டம் நடத்தினோம், பயந்தாங்க. ரெண்டாவது பெங்களூரில் கூட்டம் நடத்தி இந்தியான் கூட்டணின்னு பேர் வச்சோம். மூணாவதாக இங்கே கூட்டணியில் எல்லா 28 கட்சிகள் ஒன்று சேர்ந்த ஒன்று இன்னும் அவங்களுக்கு பயம் ஜாஸ்தியாகுது, சிலிண்டரோட விலையை குறைச்சிட்டாங்க. ஸோ டெல்லியில் நாங்கள் ஆஃபீஸ் போட போகிறோம், ஒருங்கிணைப்பு ஆளராக ஒருத்தரை தேர்ந்தெடுக்க போகிறோம், அதில் சில தாமதங்கள் இருக்குது, அதெல்லாம் சரி பண்ணிடுவோம். ஆனால் ஒட்டுமொத்த பாஜகவையும் எதிர்க்கக்கூடிய அஜெண்டா இந்தியா கூட்டணிக்கு இருக்கான்னு கேட்டால், பிஜேபி எதிர்ப்புங்கிற வார்த்தை மட்டும்தான் இந்தியா கூட்டணிகிட்ட இருக்கே தவிர, மக்களுக்கு என்ன செய்ய போகிறாங்க, நல்லது செய்ய போகிறாங்க அப்படிங்கிற அஜெண்டா எதுவுமே இன்ன வரைக்கும் அவங்க சொல்லலை. அதாவது குறிப்பாக சொல்லணும்னா, என்ன அஜெண்டாவை மையப்படுத்தி அவங்க தேர்தலை சந்திக்க போகிறாங்க, மக்களுக்கு நல்லது செய்ய போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை. இன்னொரு பக்கம் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற விஷயத்தை மையமாகப்படுத்தி தொடர்ந்து பேசு பொருளாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே. ஆனால் இன்ன வரைக்கும் அதை எந்த கட்சியாலையும் செயல்படுத்த முடியல. ஆனால் பிஜேபிக்கு இதை விட ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இதை பயன்படுத்தி அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, பிரதமர் நரேந்திர மோடியை அதிபர் சீட்டில் உட்கார வைக்கணும் அப்படிங்கிற முயற்சி எடுத்திருக்காங்க. இது இனிஷியல் ஸ்டேஜ் தான் அப்படின்னாலும், நாடு முழுக்க எப்படி வந்து ஒரே மாதிரியான ஆதார் கார்டு எல்லாமே ஒரே விஷயமா இருக்கோ அதே மாதிரி தான் ஏன் வந்து ஒரே தேர்தல் கொண்டு வரக்கூடாது, தேர்தல் செலவு கம்மியாகும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் சீமான் மாதிரியான நபர்கள்லாம் சொல்லக்கூடியது, தேர்தல் செலவு கம்மியாகும்னா நீ சட்டமன்றத்துக்கு என்ன செலவு பண்ண போறியோ அதே தானே செலவு தானே அங்கேயும் பண்ண போகிற, நாடாளுமன்றத்துக்கு அதே செலவு தானே பண்ண போகிற. அப்படி இருக்கும்போது தேர்தல் செலவில் மாற்றங்கள் வரப்போகிறதில்ல. ஒரு கட்சி இவ்வளவு தான் செலவு பண்ணணும் அப்படிங்கிறதுல அதில் மாற்றங்கள் வரப்போதா கிடையாது. அப்படி இருக்கும்போது மக்களாட்சியை கிண்டல் பண்ணக்கூடிய வகையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை வந்து 2.5 வருஷத்தில் கலைக்கக்கூடிய நடவடிக்கை அப்படிங்கிறது தவறு இல்லையா? அப்போ தமிழ்நாட்டில் வரக்கூடிய பிப்ரவரி மாதத்தோட ஆட்சி கலையுமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. பிப்ரவரி மாதம்தான் தமிழ்நாட்டில் ஆட்சி கலையும் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபியினுடைய மாநில துணைத் தலைவராக இருக்கக்கூடிய கேபி ராமலிங்கம் ஏற்கனவே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வேற சொல்லியிருந்தார், என்னன்னா பிப்ரவரியோட திமுகவினுடைய ஆட்சி கலைஞ்சு போயிடும் அப்படின்னு. தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி கூட வந்து இந்த ஆட்சி வந்து அடுத்த 2024 கலைக்கப்பட்டு தேர்தல் வரும், அதில் நாங்கள் ஆட்சியை பிடிப்போங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருந்தாங்க. இது எல்லாமே இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற வார்த்தையை மையப்படுத்தி வருது. ஸோ தனக்கு இருக்கக்கூடிய பவரை பயன்படுத்தி ஆட்சி மாற்றம் மறுபடியும் கொண்டு வருவதற்கான வாய்ப்பு, ஆட்சி கலைப்பை செய்வதற்கான வாய்ப்பை பிஜேபி அரசு கையில் எடுத்திருக்கு. உதாரணமாக இப்போ டெல்லி, பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்கள் எல்லாத்துலேயுமே வந்து ஆம் ஆத்மி அப்படிங்கிற கட்சி வந்து ஆட்சியை பிடிச்சிருச்சு. இப்போது பாஜகவால் யூனியன் பிரதேசங்களையும் யூனியன் பிரதேசங்களோடு சேர்ந்து கூட்டணி வச்சு தான் சில மாநிலங்களையே தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுருக்க முடியுது. இப்போ அடுத்து வரக்கூடிய முக்கியமாக 5 மாநில தேர்தலில் கூட மத்திய பிரதேசத்துலேயும் மிசோரத்துலேயும் மட்டும்தான் அவங்க ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சத்தீஸ்கரில் அவங்களுடைய ஆட்சி கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாத்துலேயுமே தேர்தல், கர்நாடக தேர்தல் வந்து தோற்று போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்தினால, அடுத்து மல்லிகார்ஜுன கார்கேவை ஒருங்கிணைப்பாளராக வச்சு தேர்தலை சந்திக்கலாம் அப்படின்னு இந்தியா கூட்டணி கொடுத்த ஐடியா இன்ன வரைக்கும் எடுபடாமல் இருக்குது. ஆனால் அவரை தவிர அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் வந்து யாரும் கிடையாது அப்படிங்கிறது நம்முடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். ஏன்னா ஒரு சிறுபான்மையினராக இருந்து, ஒரு தலித்தாக இருந்து, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் வழிகாட்டியாக இருந்து கர்நாடக தேர்தலில் பிஜேபி அப்படிங்கிற கட்சியை எதிர்த்து காங்கிரஸால் மறுபடியும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத நிரூபித்து காட்டினவர் காங்கிரஸ் தலைவராக இருந்து. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தரை வந்து ஒருங்கிணைப்பாளராக போடலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசு பொருளாக இருக்குது. மு க ஸ்டாலின் கூட தெற்கிலிருந்து ஒரு குரல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி 2024 எலெக்ஷனுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் புதிது புதிதாக வந்து ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய சகோதரியும் வந்து சேர்ந்துருக்காங்க, இங்கே காங்கிரஸில் வந்து சேர்ந்துருக்காங்க.
ஸோ தெலுங்கானா அப்படிங்கிற ஒரு மாநிலம் அப்படிங்கிறதும் இப்போது ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது இருக்குது. சந்திரசேகர் ராவ் ஜெயிக்க முடியாத ஒரு நபர்லாம் கிடையாது, காங்கிரஸால் வளர்த்தெடுக்கப்பட்டவர் தான் அவர். அப்போது இன்றைக்கி உத்தரப்பிரதேச மாநிலம் வந்து 80 தொகுதிகள் கையில் வச்சுருக்காங்க அப்படின்னா, அந்த மாதிரியான பெரிய மாநிலங்களில் என்ன செஞ்சால் ஆட்சி மாற்றம் வரும் அப்படிங்கிறத காங்கிரஸ் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய தேவை இருக்குது. பீகார்லையும் உத்தரப்பிரதேசத்துலேயும் மத்திய பிரதேசத்தில் இவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் காங்கிரஸுக்கு வெற்றி தேடி தந்தது அப்படின்னா, வட மாநிலங்களில் அவங்க கணிசமான ஓட்டுகளை பெற்றார்கள் அப்படின்னா, தென்னிந்திய மாநிலங்கள் வந்து காங்கிரஸுக்கு சப்போர்ட்டை தான் வந்து நிற்க போகுது. ஸோ கேரளாக்குள்ளெல்லாம் பிஜேபியால் உள்ளே நின்றாவே முடியாது. கர்நாடகாவில் ஆட்சி மாற்றம் நடந்துருச்சு. தமிழ்நாட்டில் திராவிட கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவும் அதிமுகவும் தான், அதிமுகவுக்கான வாக்கு வங்கி அப்படிங்கிறது சரிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை டிஎம்கே மட்டும்தான் மேலே வந்து நிற்கிது. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது, ஒட்டுமொத்தமாக தேர்தல் அஜெண்டாவை வச்சு பார்க்கும்போது, பிஜேபி ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறத வரக்கூடிய சிறப்பு கூட்டத்தொடரில் அவங்க தாக்கல் செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதை பற்றி பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வருவதற்கான வாய்ப்பும், 5 அரசியலமைப்பு சட்டத்தை திருத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் அதை அவங்க உடனே செய்வாங்களா, இல்லை இது பேசு பொருளாக வச்சு அடுத்தடுத்து வரக்கூடிய எலெக்ஷனை சந்திக்க போகிறாங்களா, இல்லை ஒட்டுமொத்தமாக வந்து நான் அதிபர் ஆகிட்டேன் நான் பிரதமர் கிடையாது அப்படிங்கிறத இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அறிவிக்க போகிறாரா, இப்படி ஏகப்பட்ட கேள்விகளை சுற்றி நகர்ந்துக்கிட்டு இருக்கு இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடு. இந்தியா கூட்டணி அப்படிங்கிற ஒரு கூட்டணிக்கு பேர் வச்சதுக்கப்புறம் தான் இவ்வளவு தூரம் வந்து பாஜக வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்பை நோக்கி நகருது. ஸோ அரசியல் பண்ணுறதை விட்டுட்டு மக்களுக்கு வந்து நான் இந்த நல்லது பண்ணியிருக்கேன்னு சொல்கிறதுக்கு ரெண்டு கட்சிகளும், ரெண்டு பெரிய கட்சிகளும், தேசிய கட்சிகளும் சில விஷயங்களை கையில் வச்சுருந்தாங்கன்னா மக்கள் ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா நீங்கள் பச்சையாக தெரியுது, நீங்கள் அரசியல் தான் பண்ணுறீங்க அப்படின்னு. ஸோ எல்லாமே வந்து மக்கள் சார்ந்த விஷயங்களை நீங்கள் மையப்படுத்தி ஒன்று செஞ்சீங்க அப்படின்னா, நீங்கள் இவ்வளோ தூரம் கூட்டணி அமைச்சு பிரம்மாண்டமாக வந்து மேடைகள் போட்டு பிரச்சாரங்கள் பண்ண தேவையில்லை. உங்களுடைய நல்ல திட்டங்களே மக்களை வந்து உங்களுக்கு ஓட்டு போட வைக்கும். அது என்றைக்கு அரசியல் கட்சி வச்சு நடத்தக்கூடியவங்களுக்கு புரிய போகுதோ தெரியல. இலவசங்களை தாண்டி மக்கள் உழைத்து பிழைப்பதற்கான வாய்ப்பு அவங்களுக்கு, இந்த வாழ்வியலை அவங்களுக்கு தற்சார்பு பொருளாதாரம் வாழக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குனீங்க அப்படின்னாலே மக்கள் வாழ்வாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க, ஆட்சியாளர்களை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. இது புரியாத அரசும் ஆட்சியாளர்களும் அரசியல்வாதிகளும் தொடர்ந்து தவறுகளை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தவறுகளிலிருந்து அவர்கள் பாடம் கற்றுக்கொண்டு சமூக நீதியை நிலைநாட்டவும் இந்த சமத்துவமான ஒரு சமூகத்தை உருவாக்கவும் பாடுபட்டாங்கன்னா எங்கள் ஓட்டு உங்களுக்கே. இதையே உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன் அப்படின்னா, நீங்களும் தான் ஓட்டு போட போகிறீங்க, நானும் தான் ஓட்டு போட போகிறேன். அதை தாண்டி என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.